இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நான்காவது நாளிலும் கூட உங்களை சந்திக்கும்படியான கிருபை கொடுத்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். கடந்த மூன்று நாட்களிலும் இந்த புதிய மாதத்திலே, புதிய ஆண்டிலே தேவன் நம்மை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த விரும்புகின்றார் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வந்தோம். இந்த நான்காவது நாளிலே தேவன் நம்மை எப்படியாக பயன்படுத்த விரும்புகின்றார் என்று சொல்லி நாம் தியானிக்கும் போது, தேவன் நம்மை ஒரு படகாக, அதாவது போட்டாக நம்மை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார் என்று சொல்லி நாம் தியானிக்கிறோம். இந்த போட், அதாவது படகு, பல விதங்களிலே நமக்கு பயன் தருது இல்லையா. போக்குவரத்துக்கு பயன்படுது, இன்னும் மீன்பிடி தொழில்களிலே பயன்படுகிறது, இன்னும் பார்த்தீங்கன்னா சுற்றுலா ஸ்தலங்களிலே என்ன செய்து இந்த போட் பயன்படுகிறது. இப்படி பல வழிகளிலே இந்த படகானது பயன்படுவதைப் போல நம்முடைய வாழ்க்கையும் நாம் அதற்கு நேராக நாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, என்னுடைய வாழ்க்கை என்னும் படகு எவ்வாறு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய படகு காற்று அடிக்கிற போக்கிலே செல்லுகிறதா, அல்லது நாம் விரும்புகிற தேவன் பயன்படுத்துகின்ற ஒரு படகாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, தேவன் எந்த இடத்திற்கு செல்ல அழைக்கிறாரோ அந்த இடத்தை நோக்கி, அந்த இலக்கை நோக்கி நம்முடைய படகு மிதந்து கொண்டிருக்கிறதா என்று சொல்லி நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கை என்னும் படகு எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய வாழ்க்கை படகை பற்றி தெரியும் இல்லையா. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை அவருக்கென்று ஒரு படகாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இன்னும் பார்த்தீங்கன்னா லூக்கா 5:3, அந்த படவுகளில் ஒன்றில் இயேசு ஏறினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது என்று சொல்லி பாருங்க. ஒரு படகு வெறுமையாக இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் அந்த படகில் ஏறி உட்கார்ந்து அது அநேகருக்கு அது போதனை செய்யும்படியாக அவர் அந்த படகில் ஏறி உட்கார்கின்றார். இதை நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால் அதில் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை, என்னை பார்க்கிற மற்றவர்களுக்கும் அந்த என்னுடைய வாழ்க்கை பிரயோஜனமற்றதாகத்தான் தென்படும். ஆனால் என்னுடைய வாழ்க்கை என்ற படகிலே இயேசு கிறிஸ்து ஏறும் பொழுது எனக்குள் அவள் வருவார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எனக்கும் பிரயோஜனமாக இருக்கும், என்னை காண்கிற மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். அன்றைக்கு சீமோன் வெறுமனே அந்த படகை விட்டிருந்ததுனால சீமோனுக்கும் அது யூஸ்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு, இல்லை பொதுமக்களுக்கும் அது அப்படிதான் இருந்திருக்கும். ஆனால் இயேசுசாமி அந்த படகுல ஏறி மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ண தொடங்கின போது எத்தனையோ மக்கள் நன்மை அடைஞ்சாங்க, எத்தனையோ மக்கள் பயன்பெற்றாங்க இல்லையா. அதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவருக்கென்று ஒரு படகாக பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை, அவர் இல்லாத ஒரு படகு ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக மாறிவிடுகிறது. அநேக மக்களுக்கு அவர் கரையிலே அந்த போட்டை நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் அந்த படகை ஆழத்துக்குள்ளே கடலுக்குள்ளே தள்ளி கொண்டு போகும்போது தான் அது நிறைய பேருக்கு பயன்படுகிறதாக என்ன செய்து அந்த படகு அமைகிறது. அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு என்னும் படகினிலே, நம்முடைய வாழ்க்கை என்னும் படகினிலே இயேசு நிச்சயமாக நினைச்ச வேண்டும், இருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கை நமக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கையாக, மற்றவர்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒருவேளை நீங்கள் கடந்த ஆண்டை சிந்தித்து பார்க்கும் பொழுது, நான் எனக்கும் பயனற்றவளாக இருந்தேன், பிறருக்கும் பயனற்றவளாக இருந்தேன் என்று சொல்லி சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ இல்லை அருமையானவர்களே, இந்த ஆண்டை தேவன் உங்களுக்கு புதிய ஒரு புதிய இந்த மாதத்திலிருந்து தேவன் உங்களை ஒரு படகாக மற்றவர்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாற்றுகின்றார், மாற்றப் போகின்றார். அதற்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கின்றேன். இதை உங்களுக்கு கூறும்போது எனக்கு அருமையான பாடலின் வரிகள் ஒன்று ஞாபகத்திற்கு வருகின்றது. வாழ்க்கை என்னும் படகில் இயேசு என்றும் என்னோடிருப்பாரம்மா, வாழ்க்கை என்னும் படகில் இயேசு என்றும் என்னோடிருப்பாரம்மா, துன்பங்கள் ஏதும் வந்தாலும், துன்பங்கள் ஏதும் வந்தாலும் பயமே எனக்கு இல்லையம்மா, பயமே எனக்கு இல்லையம்மா. இந்த பாடல் வரையில் என்னை மிகவும் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா, வாழ்க்கை அப்படிங்கிற படகுல என் அப்பா இல்லைன்னு சொன்னால், எங்கள் ஏசப்பா அந்த வாழ்க்கையின் படகுல இல்லைன்னு சொன்னால், என்னுடைய படகு காற்று அடிக்கிற திசையெல்லாம், இந்த உலகத்தின் பக்கமெல்லாம் நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். ஆனால் அவர் என்னுடைய வாழ்க்கையின் படகிலே ஏறி அமருவார் என்று சொன்னால், அவர் விரும்புகிற பாதையிலே நம்மை அவர் ஆயத்தப்படுத்தி, அவர் எங்கே போக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை அவர் திசை திருப்புகிறவராக
இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கடந்த வாழ்க்கை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, ஐயோ என்னுடைய வாழ்க்கை இப்படியாக கழிந்து போனதே, ஏமாற்றம் நிறைந்ததாக தோல்வி நிறைந்ததாகத்தான் என்னுடைய போன ஆண்டு இருந்தது, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ, நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை என்னும் படகினிலே இயேசுவை அழைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கையின் படகிலே அவரை அமர சொல்லுங்கள். நீங்கள் அவரை உங்களுடைய வாழ்க்கையின் படகிலே அமர்த்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு நேராக அவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையாக நம்மால் வாழ முடியும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அருமையானவர்களே, இன்னும் கூட நம்ம அந்த படகை பற்றி யோசித்தோம் சொன்னால், அந்த படகு அந்த கரையிலே நின்றுட்டு இருந்து அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அந்த படகானது அந்த கடலின் ஆழங்களுக்குள்ளே செல்லும் பொழுது தான் அந்த மீனவர்கள் என்ன செய்ய முடியும், மீன் பிடிக்க முடியும். கரையில் நின்று என்றைக்காவது மீனவர்கள் மீன் பிடிக்க முடியுமா? இல்லை இல்லை. அந்த போட் எங்கே போகணும், கடலினுடைய ஆழங்களுக்குள் செல்லும் பொழுது தான் அவங்க நிறைய மீன்களை என்ன செய்ய முடியும், பிடிக்க முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் கூட இயேசுவின் அன்பின் ஆழங்களுக்குள்ளே நாம் செல்லும் பொழுது மாத்திரமே, ஏதோ உலக பிரகாரமாக நான் வாரத்திற்கு ஒரு நாள் ஓய்வு நாள் மட்டும் நான் ஆலயத்திற்கு செல்கிறேன், ஏதோ பாடலை பாடுகிறேன், ஜெபிக்கிறேன், வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நிச்சயமாக அது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்காது. ஆனால் அவருடைய அன்பின் ஆழங்களுக்குள், அவருடைய அன்பை ருசித்து அந்த இனிய அந்த அன்பின் ஆழங்களுக்குள் நாம் செல்லும் பொழுது மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக அவர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பொழுது மாத்திரமே நாம் அநேக ஆசீர்வாதங்களை அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, அநேக ஆத்துமாக்களை நாம் அவருக்கென்று ஆதாயம் பண்ணிக்கொள்ள முடியும். எப்படி போட் வந்து நிறைய மீன்களை பிடித்து மீனவர்களுக்கு வைக்க உதவுகிறதோ, அதே போல நம்முடைய வாழ்க்கை என்னும் படகிலே ஆண்டவர் அமர்ந்திருப்பார் என்று சொன்னால், அநேக ஆத்துமாக்களை நமக்கு கொள்ளை பொருளாக நமக்கு தருவார். அவருக்கென்று அநேக மக்களை நாம் பிடிக்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். இன்னும் மார்க்கு 6:45-51 வரை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார் சீஷர்களை நோக்கி, நீங்கள் பெத்சாயிதாவுக்கு எதிரே இருக்கிறதுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லி படகுல அனுப்பி விட்டுட்டாங்க. ஏசப்பா ஏசப்பா மட்டும் தனியே இருக்கிறாங்க. அங்கே பாருங்கள், படகுல பயங்கர அவங்க நடு கடலில் போயிட்டு இருக்கிறப்ப கொந்தளிப்பு வருகிறது, காற்று அடிக்கிறது, பலமாய் மோதுகிறது, அந்த படகு அப்படியும் எப்படியுமாக அலைக்கழிக்கப்படுகிறது. சீஷர்கள்லாம் பயந்து நடுங்கிறாங்க, ஐயோ ஏசப்பா நம்ம கூட வரலையே, அவர் கரையில் நின்று கொண்டாரே, இப்போ படகு நமக்கு எப்போ என்ன செய்கிறது தெரியல. அவங்களுக்கு கத்துறாங்க, சத்தமிடுறாங்க. அப்போ பாருங்கள், ஏசப்பா அந்த கடல் மேலே நடந்து வந்து அந்த படகுல ஏறி அந்த காற்றையும் கடலையும் அவர் அமர்த்தினாருன்னு சொல்லி நாம் வாசிக்கிறோம் இல்லை. இப்போ இன்றைக்கி நான் அதை யோசித்து பார்த்தேன், என் வாழ்க்கையில் அலசடி படுகிற வேலைகளில் எல்லாம் நம்ம ஏசப்பாவை நோக்கி பார்க்கும்போது, ஏசப்பா என்னுடைய வாழ்க்கை இன்னும் படகு ஆடிக்கொண்டு இருக்கிறது, புயலின் சீற்றம் என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி நம்ம அங்கலாய்க்கிற வேலைகளில் எல்லாம் நம்ம அவரை படகிலே, நம்முடைய வாழ்க்கை இன்னும் படகிலே, ஏசப்பா நீங்கள் வாங்க என்று சொல்லி அவரை வருந்தி அழைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் படகு நம் சேதமடையாதபடி நாம் எட்ட வேண்டிய இலக்கை அடைய வேண்டிய தேவன் கிருபை செய்வார். நிச்சயமாகவே சுற்றி உள்ள காற்றையும் கடும் கொந்தளிப்பையும் அவர் அடக்கி அவர் அமைதிப்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆம் அருமையாருளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு அலசடி பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றதா? புயலின் சீற்றம் காற்றின் அகோரத்தை போன்று நம்முடைய வாழ்க்கை பலவித மனிதர்களால் அல்லது பலவித காரியங்களினாலே, பலவித ஏமாற்றங்களினாலே, இழப்புகளினாலே, தோல்விகளினாலே அலசடிப்பட்டு கொண்டிருக்கின்றீர்களோ, இன்றைக்கு இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்களை ஒரு படகாக பயன்படுத்த விரும்புகின்றார். அந்த படகிலே அவரை ஏற்றி கொள்ளுவோம். அப்போது நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதியான பயணமாக அமையும் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். மகா இரக்கம் கிருபையின்றிருந்து எங்கள் அன்புள்ள இயேசுவாமி, இந்த அருமையான 4 காலை வேலைக்காகவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோமே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. ஆண்டவரே, நாங்கள் கடந்த 3 எங்களுடைய வாழ்க்கையில் நீர் எங்களை எப்படியாக பயன்படுத்த விரும்புகிறீர் என்று சொல்லி சிந்தித்து வந்தோம். இந்த 4 கூட எங்களுடைய வாழ்க்கை என்னும் படகை ஆண்டவரே நாங்கள் உமக்கு நேராக ஆண்டவரே வாழ்ந்து நீர் விரும்புகின்ற திசையிலே செல்ல எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையின் படகிலே நீர் ஏறி அமரும்படியாக நாங்கள் மே வருந்தி அழைக்கின்றோம். எத்தனை பேருடைய வாழ்க்கையிலே உள்ளத்தில் ஆண்டவரே எவ்வளவு கலக்கங்களினாலும் சோர்வுகளினாலும் வியாதியினாலும் ஆண்டவரே பலவிதமான பிரச்சனைகளினாலும் ஆண்டவரே சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவரே நீர் தேற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழி நடத்துங்க. முது கண்களை அவர்கள் மீது வைத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் படகிலே ஆண்டவரே உம்மை ஏற்றிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர கர்த்தனை கிருபை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அப்பொழுது எங்களுடைய பயணம் ஐயா மிக இனிமையான நிறைந்த பயணமாக மாறும் என்பதிலே எந்த
சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட கிருபையை தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். மகிமை மகிமை.